வணக்கம் நேயர்களே உங்களுக்கு தேவையான பொருளாதார ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சிகள் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வித்தலைப்படாதார் என்று எச்சரிக்கிறது திருக்குறள் அதாவது விருந்தினர்களை நன்கு உபசரிக்காதவர்கள் விருந்தினர்களை உபசரித்தல் என்ற அந்த வேள்வியை செய்யாதவர்கள் நாம் இவ்வளவு சொத்தை சேர்த்து வைத்தும் நமக்கு ஆதரவாக யாருமே இல்லையே என்று அல்லல் படுவார்களாம் என்று சொல்கிறது திருக்குறள் எவ்வாறு ஒரு இல்லறத்தானுக்கு விருந்தோம்பல் விருந்தினர்களை உபசரித்தல் சுற்றத்தாறுகளை தழுவுதல் எவ்வளவு அவசியமோ அதே போல தொழில் வர்த்தகத்துக்கு வாடிக்கையாளர்கள் சேவை என்பது மிக மிக அவசியம் அந்த வகையில் இன்றைய தினம் தொழில் வர்த்தகத்தில் ஈடுபடுபவருக்கு வாடிக்கையாளர் நிர்வாகம் எந்த வகையில் அவசியம் அது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதனை எவ்வாறு சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விடை அளிப்பதற்காக விளக்கம் அளிப்பதற்காக தொழில் வள ஆலோசகர் திரு நந்தகுமார் செல்வராஜ் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருக வருக என மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வாடிக்கையாளர் நிர்வாகம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் இல்லை பழங்காலத்திலிருந்து அந்த தொழில் வர்த்தகம் இந்த இரண்டு எடுத்துக்கிட்டாலே சரி சுய தொழில் பண்ணுறதாக இருந்தாலும் சரி சுய வர்த்தகம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி வாடிக்கையாளருடைய திருப்தி வாடிக்கையாளருடைய சேவைங்கிறது ரொம்ப அவசியம் அப்போ அதை நிர்வகித்தல் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்களேன் வாடிக்கையாளர் நிர்வாகம் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்ப காலத்திலிருந்து இருந்துகிட்டே தான் இருந்துருக்கு இன்னைக்கு நீங்கள் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதலீடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வாடிக்கையாளரும் ரொம்ப ஈக்குவலான ஒரு பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்குறத நிதர்சனம் ஏன்னா போகிறாங்க அவங்க தான் வாங்க போகிறாங்க நீங்கள் எந்த ஒரு பொருளையும் தயாரித்து அதை கொண்டு போய் எண்டு சேல் எங்கே கொடுக்கணுன்னா கஸ்டமர்ட்ட தான் கொடுத்தாகணும் ஸோ இந்த கஸ்டமர்ட்ட கொடுக்கும் பொழுது அவங்க தான் ஒரு சேலை முடிவு பண்ணக்கூடிய நபர்களாக இருக்காங்க தொழில் எப்படி மாறி இருக்குன்னா பிசினஸ் டு கஸ்டமருங்கிறதுல இருந்து இப்ப கஸ்டமர் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு கஸ்டமர் கிங் கஸ்டமர்ஸ் கிங்ங்கிறது முதல்ல இருந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வரிகள் இப்ப கஸ்டமர் இஸ் காட் அவர்தான் எல்லாமே அவர்தான் தான் எண்டு அவருக்கு அப்புறம் வேற எதுவும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு பொருள் தயாரிச்சாலும் உங்க டேஸ்ட்டுக்கு தயாரிச்சால் கூட அதை நீங்க கொண்டு போய் சேர்க்கிற வாடிக்கையாளரோட டேஸ்ட்டும் அதுல இருந்தா மட்டும்தான் அது சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டாவோ சர்வீஸாவோ மாறுது ஓகே அப்போ ஒரு தொழில் வர்த்தகத்துல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய சிஆர்எம் இன்னைக்கு பொசிஷனில் ரொம்ப வைட்டலான ஒரு விஷயத்தை வந்து கை கொண்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் மறுக்கவே இயல அப்போ அந்த வாடிக்கையாளர்களை எப்படி நிர்வகிக்கிறது வாடிக்கையாளரோட சேவைகளை எப்படி அவங்களுக்கு கொண்டு போய் சரியான விதத்தில் சேர்க்கிறதுங்கிறதுல தான் ஒரு தொழில் வெற்றி இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து அருமை அருமை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போ அதற்குன்னு சில உத்திகள் இருக்கணும் ஏன்னா வெறும் ஒரு பிளானிங் ஒரு திட்டமிடல் அப்படின்னா அந்த ஒரு இலக்கை நோக்கி போகிறோம்னா அதை கொண்டு போய் சேருவதற்காக சில உத்திகள் வகுக்கணும் எல்லா விதத்திலையும் அரசியலுக்கு மட்டுமல்ல வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையுமே இலக்குன்னு நிர்ணயிச்சிட்டோம்னா அதை அடைவதற்கு உத்திகள் தேவை அப்போ வாடிக்கையாளர் திருப்தி வாடிக்கையாளர் சேவை அப்படிங்கிற இலக்கை நிர்ணயிச்சிட்டோம்னா அதற்கு எந்த எந்த வகையான உத்திகள் கை கொடுக்கும்னு சொல்லுங்களேன் நீங்கள் வாடிக்கையாளர் சேவையை வந்து யுக்திகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் பீட்டர் ட்ரெக்ராவில் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் உருவாக்கப்படுது அது எப்போ பிரபலம் ஆகுதுன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கான சாஃப்ட்வேர் வந்து பிரபலமாக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அது பிரபலமாகவே ஆகுது அது வரைக்கும் அது ஒரு கான்செப்டாக ஓரத்தில் இருந்தது சிஆர்எம்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வெளியில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பிரபலம் அடையுது அதுக்கப்புறமா வாடிக்கையாளர் தான் முடிவு பண்ணுறாங்க ஒரு பொருளோட ரேஞ்சு அப்படின்னு வந்தோடனே வாடிக்கையாளர் நோக்கி மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் பின்னாடி வந்திருக்கலாம் ஆனால் கஸ்டமருக்கான ஒரு மையம் அவங்களுக்கான ஒரு தொடர்பு கொள்வதற்கான ஒரு அமைப்பு உங்களுடைய புகார் மற்ற விஷயங்களை சொல்ல கருத்துக்களை சொல்லணும்னா அதுக்காக ஒரு பெட்டி இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்குது அதோடய வளர்ச்சி பிரணாம வளர்ச்சியாக நீங்கள் சிஆரம்மா கொண்டு வரலாம் அப்போது ஆரம்பத்திலேருந்து கஸ்டமருடைய தெரிவு என்ன அவங்களுடைய சாய்ஸ் என்ன அவங்களுடைய விருப்பம் என்ன அவங்க என்ன குறைபாடு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்பதற்குன்னு ஒரு ஒரு வழிமுறைன்னு வந்திருக்கு இல்லையா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் தான் வாடிக்கையாளர் சேவை பற்றியான கருத்துக்களே வர்த்தகர்கள்கிட்டையும் வியாபாரிகள்கிட்டையும் போய் சேருங்க முக்கியத்துவம் கொடுக்குறேன் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் போட்டிகள் அதிகரிக்கு கரெக்ட் அது வரைக்கும் பத்து கடை ஊரில் இருக்குதுன்னா அதில் ஒரு கடை தான் எல்லாத்துக்கும் பேர் போன கடையாக இருக்கும் அந்த ஒரு பிராண்டு தான் அந்த ஊர் முழுக்கவே தெரியும் ஏன் அந்த மாவட்டம் அந்த தலைநகரம் முழுக்கவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் காம்படிஷன் எப்போ ஜாஸ்தி ஆகுதோ கடைசியாக நான் வாடிக்கையாளர்கிட்ட தான் போய் நிற்கணும்னு ஒரு வர்த்தகரோ வியாபாரியோ முடிவு செய்யும் பொழுது தான் அது அந்த இடத்துல இருந்து வாடிக்கையாளர் சேவைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் ஐம்பது சதவிகிதம் வாடிக்கையாளர் சேவை இருந்தது நூறு வாடிக்கையாளர் சேவைக்கு மாற ஆரம்பிக்குது அப்ப யுக்திகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பயன்படுத்துறாங்க ஒருத்தர் விளம்பரத்தை கை கொள்றாங்க ஒருத்தர் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் கை கொள்றாங்க இன்னொருத்தவங்க வந்து அவங்க கொடுக்கக்கூடிய டிலைட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை கை அப்ப கஸ்டமர் சர்வீஸ்ங்கிறது நீங்க சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருக்கு அது ரெண்டாயிரத்துக்கு கடந்து வரும்பொழுது கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் மாறுது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது நம்ம கடந்துட்டோம் கஸ்டமர் அது மாறிடுச்சு நான் என்ன என் யோசிச்சுட்டு வரணும் அதை ஒரு வியாபாரியோ வர்த்தகரோ எனக்கு கொடுக்கும் பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எதிர்பாராத ஒன்று எனக்கு ஒரு வர்த்தகர் கொடுக்கும் பொழுது நான் சந்தோஷம் அடைகிறேன்னு ஒரு வாடிக்கையாளர் விரும்புகிறேன் கனவுலேயே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் அவர் கையில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுதுதான் நீங்கள் வெற்றி அடைய போறீங்க அப்போ இந்த யுக்திகளை அதை சம்பந்தமாக வடிவமைச்சிக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரைட் ரொம்ப அருமையா சொல்கிறீங்க அதாவது நீங்கள் சொல்கிற வாடிக்கையாளர் சேவை அப்படிங்கிறது திருப்தியிலருந்து ஒரு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ முதல்ல திருப்திப்படுத்துறதே கஷ்டம் இப்போ முதல்ல திருப்திப்படுத்துறது எப்படி வாடிக்கையாளர் வந்து சாட்டிஸ்ஃபை மகிழ்ச்சியாக அப்புறம் இன்னும் அதிகமாக இருக்குன்னு பரவாயில்லங்க இவருக்கும் போனால் நமக்கு திருப்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன விஷயங்களை கை கொள்ளணும் நீங்கள் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துறதுங்கிறது உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்துவது போன்றதானது அப்படிங்கறதா என்னோட கருத்து நீங்கள் எது செய்தாலும் உங்கள் மனைவியை திருப்திப்படுத்த முடியாது அதுதான் பேசிக் கான்செப்ட் அவங்கள நீங்கள் மகிழ்ச்சி தான் படுத்த முடியும் அவங்கள அவங்க எதிர்பார்க்கிறத தாண்டி ஒரு ரூபாய்க்கு சேரீ எதிர்பார்க்குறாங்களா நீங்கள் ரூபாய்க்கு வாங்கி தரும் பொழுது அவங்கள மகிழ்ச்சி படுத்த அவங்களை அவங்கள திருப்திப்படுத்த முடியும் அந்த சேரியில் அந்த மூவாயிரூவா சேரீல இருக்கக்கூடிய குறைகளை பற்றி அவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்போ அதை அப்படியே கொண்டு வந்து வாடிக்கையாளர்கிட்ட அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து ஒரு வாடிக்கையாளர் வரும்பொழுது அவரை திருப்திப்படுத்துறேன்னு இன்னைக்கு ரேஞ்சில் நீங்கள் யோசிக்கிறது தவறு அவரை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கான வழிகள் என்ன ஒரு பொருள் வாங்க வந்தவரை இரண்டு பொருட்கள் சேர்த்து வாங்க வைப்பது எப்படி அப்படிங்கிற யுக்திகளை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போதான் வெற்றி அடைய முடியும் சரி இன்னும் பல விஷயங்களை நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு அதற்கு முன்னால் ஒரு நேயர் காத்துட்டு இருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் அருமைப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார் முருகேசன் பேசுறேங்க அம்பத்தூர்ல இருந்து கேளுங்க கேளுங்க இன்னைய காலகட்டத்தில் ஒரு வாடிக்கையாளரை எந்த அளவுக்கு திருப்தி பற்றி ரீச் ஆகும் சரி நல்ல கேள்வி முதல்ல திருப்திப்படுத்தல அப்படிங்கும்பொழுது முதல்ல அவங்க குறை குறைபாடுகளை முதல்ல கலைதலேருந்து ஆரம்பிக்கலாம் அவங்க என்ன குறைபாடுகள் சொல்கிறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நிறைவு செய்வதில் இருந்து நமக்கு ஆரம்பிக்கலாம் மேற்கொண்டு தகவல் அனுபவம் சொல்லுங்க திருப்திப்படுத்துறதுங்கிறதுலேருந்து மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அவரும் அதே கேள்வியை ஒட்டுன ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கேன் நீங்கள் திருப்திப்படுத்தும் பொழுது அந்த சேவை அங்கேயோடு முடிஞ்சிருது நீங்க மகிழ்ச்சி படுத்தும் பொழுதுதான் அந்த சேவை தொடர்ந்து வருது ஒரு வாடிக்கையாளர் மூன்று விதத்துல உங்களுக்கு லாபத்தை கொண்டு வராரு இல்ல திருப்திங்கிறதோட ஒரு சாட்டிஸ்பாக்சனை தாண்டி அடுத்த லெவல் போறதுக்கு பேர் தான் மகிழ்ச்சி நான் கேட்டது எனக்கு கிடைச்சிச்சுன்னா எனக்கு ஓகே அவ்வளவுதான் ஓகே ரைட் கிடைச்சிருச்சு திருப்தி ஆனா நான் கேட்டதை தாண்டி கேட்காதது நான் யோசிக்கிறது எல்லாமே எனக்கு கிடைக்கும் பொழுது அதுக்கு பேர் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு வாடிக்கையாளர் மூணு விதத்துல நமக்கு லாபத்தை கொண்டு வர்றார் முதல்ல அவர் வாங்குறதுனால இரண்டாவது தொடர்ச்சியா ஒரு பொருளை நம்ம கிட்ட அவர் வாங்குறதுனால மூன்றாவதா இன்னொரு நபரை வாங்குவதற்கு தூண்டுவதால இந்த மூணு விதத்துல அவர் நமக்கு லாபத்தை கொண்டு வர அப்ப முதல்ல நீங்க அவர்கிட்ட இருந்து அவரை தொடர்ச்சியா வாங்க வைக்கிறதுக்கு அவருக்கு சில விஷயங்களை கொடுக்க வேண்டியது இருக்கு ஒண்ணு அவங்க எதிர்பாராத விஷயத்தை கொடுக்கறது ஆஃபர்ஸ கொடுக்கறது உங்கள் பிராண்டின் மேல உங்கள் பொருளின் மேல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறது இதுதான் நீங்க அவங்கள தொடர்ந்து வாங்க வைக்கிறது அதே சமயத்துல அவங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் பொழுது அவங்க இன்னொருத்தரை வாங்க வைக்கிறாங்க நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு வாடிக்கையாளர் திருப்தி முக்கியமாக இல்லை வாடிக்கையாளருக்கான மகிழ்ச்சி முக்கியமாகங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க ஓகே இப்போ நீ அடுத்த கட்டம் நீங்கள் வாடிக்கையாளர்களுடைய அவங்க எதிர்பார்க்காததும் செய்யணுங்கிறீங்க முதல்ல எதிர்பார்த்ததையே செய்யணும் இல்லையா எதிர்பார்க்காததை செய்கிறது ரொம்ப சிறப்பு முதல்ல அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அது எப்படி அவங்க வந்து என்ன விரும்புவாங்க தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து நிறைவேற்ற முடியும் சொன்னால் மகிழ்ச்சி கொண்டு போக முடியும் அப்போ அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களோட ஒப்பீனன் இருக்கு இல்லையா அதை அவங்கள்கிட்ட நேரடியாக கேட்கலாம் இல்லை மறைமுகமாக அவங்களோட ஒப்பீனியன் வந்து நம்ம பெறலாம் அதற்கான வழிமுறைகள் என்ன உத்திகள் என்ன முதல் கட்டமாக நீங்கள் சொன்ன நேரடியாக கேட்பது அப்படிங்கிறது வாடிக்கையாளர் திருப்தி அறியும் ஒரு யுக்தியை நீங்கள் உங்கள் கடையிலேயோ இல்லை உங்களோட ஆஃபீஸ்லேயோ நீங்கள் உருவாக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கண்டினியூஸாக வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட கஸ்டமர்கிட்ட அவங்களோட திருப்தி உங்கள் நிறுவனத்தை நோக்கி உங்கள் பொருட்களை நோக்கி உங்கள் சேவையை நோக்கி எப்படி இருக்குங்கிற கேள்விகளை ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணி சிம்பிளாக அவங்க பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும் அவங்க நாலு வரி எழுதுற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு திருப்தி அடிவும் படிவும் நீங்கள் உருவாக்குறீங்க ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வரீங்கன்னா அவங்க டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் பொழுது அவங்க டக்கு டக்குன்னு டிக் பண்ணிவிட்டு போவாங்க இதை நாங்கள் எங்களோட கிளைண்ட்டுக்கிட்ட முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எல்லாரும் அந்த ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணலை அதனால் என்ன பண்ணோன்னா நீங்கள் வாடிக்கையாளர் உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு சின்ன கிஃப்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறோம் ஆமாம் ஆட் பண்ணும்பொழுது அந்த கிஃப்ட்டுக்காக நிறைய பேர் பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க ரைட் ஓகே சரியான பதில்களுக்கு இன்னும் பெரிய கிஃப்ட் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நேரடியான ஜனரஞ்சகமான பதில்களை மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க இது நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம் இது நேரடியா ஒரு வாடிக்கையாளரோட திருப்தியை கவனிக்கிறது இதிலேயே மார்க்கெட் சர்வே அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த மார்க்கெட் சர்வேல இன்னொரு செக்மெண்டேஷனுக்கு பேர் கஸ்டமர் ரீஜினல் அல் டெமோக்ராட்டிக் சர்வே அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த சர்வே என்ன பண்ணது அப்படின்னா உங்கள் நிறுவனம் இருக்கக்கூடிய நீங்கள் சர்வீஸ் பாயிண்ட் இருக்கக்கூடிய இடத்த சுற்றி அஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து பத்து கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் வாடிக்கையாளர்கள் இருக்காங்கன்னா கிட்ட வாடிக்கையாளரோட திருப்தியை பற்றியான ஒரு பொதுவான ஒரு சர்வே எடுக்கிறது அந்த சர்வே வெறும் உங்கள் நிறுவனத்தை பற்றி மட்டும் அவங்ககிட்ட கேட்குறது இல்லை ஒரு மூன்று நான்கு நிறுவனங்களை பற்றி கேட்க வச்சு அதில் உங்கள் நிறுவனம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற அந்த ரேட்டிங் லெவலில் கொண்டு வருது இன்னைக்கு நீங்கள் கூகுள் ரேட்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு டெக்னிக்கல் வியூவில் ஒரு எஸ்சிஓ சைடில் வந்தது ஆனால் வாடிக்கையாளரோட இந்த வாய் வழி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு லெவலுக்கு இப்போ நீங்கள் வந்து நம்ம வாடிக்கையாளர் நிர்வாகத்தை பற்றி இருக்கோம் அந்த வாடிக்கையாளர் நிர்வாகத்தில் அந்த அவங்களுடைய சேவை அப்படிங்கிறது வர்த்தகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை ஒரு ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஊக்கியாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அமையுதுன்னு சொல்ல முடியுமா ஒரு கேட்டலிஸ்ட்டுங்கிற பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவங்க தான் இன்றைக்கி விலையை நிர்ணயிக்கிறாங்க ஓ அவங்க தான் உங்கள் தரத்தை நிர்ணயிக்கிறாங்க அவங்க தான் உங்கள் பிராண்ட் வேல்யூவை நிர்ணயிக்கிறாங்க மறைமுகமாக நேரடியாக வந்து நம்ம தான் நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம விலையிலிருந்து தரத்துலேருந்து பிராண்டு வரைக்கும் அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க இதை முதல்ல ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்கள் இல்லாமல் நாம் இல்லை நம்ம வந்து நம்ம இடத்துலேருந்து ஒரு தொழில் அணுகக்கூடாது அவங்க இடத்துலருந்தால் தொழிலையும் ஒரு ப்ராடக்டே அணுகணும் நீடுக்கும் மற்ற விஷயங்களுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு வாடிக்கையாளரோட தேவைக்காக தான் அவர் அந்த பொருளை வாங்குறாரு தேவைக்காக அந்த பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருள் ரொம்ப தரமானதாகவும் இருக்கணும் அவரோட பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் அதை தாண்டி அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது அமையணும் சும்மா ஏனாவது ஒரு பொருள் விற்பது இல்லை விற்பனை நீங்கள் ஒரு ரூபா சாக்பீஸில் ஆரம்பித்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்றாலும் அதில் வாடிக்கையாளர் திருப்திங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க அப்போது நீங்கள் சொல்கிற கணக்குப்படி ஒரு தொழிலையே ஒரு வர்த்தகத்தையே ஒரு நடத்தி கொண்டிருந்தாலும் சரி அதை தாண்டி கஸ்டமர் தான் உண்மையான எஜமானர்கள் வாடிக்கையாளர் தான் உண்மையான எஜமானர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது அந்த கருத்து சரியா அதுதான் சரி நீங்கள் உங்கள் தொழிலுக்கு தான் எஜமானர் கரெக்ட் ஆனால் வாடிக்கையாளர் அந்த தொழில் துறைக்கே எஜமானர் ஓகே நான் என்னோட கிளைண்ட்டை ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது சொல்லுவேன் உங்கள் முதலாளி யாருன்னு அந்த நிறுவனத்தின் தலைவர் பேரை சொல்லுவாங்க அவருக்கு முதலாளி யாருன்னு கேட்டால் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு தான் பதில் சொல்லுவாங்க வாடிக்கையாளர் சார் அப்போ பெரிய முதலாளியார் வாடிக்கையாளராக சின்ன முதலாளியாரு நிறுவனத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ

சரி நல்லதுங்க உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணவு தானியம் அதே வந்து குஜராத்ல இருந்து வாங்கலாமு கேக்குறீங்க மேற்கொண்ட தகவல் என்ன பண்ணுறா சொல்லுங்க முதல் புரிதல் வந்து யூடியூப்லையாதான் அவருக்கு அந்த புரிதல் இருக்கு அது ஒரு ஆர்வத்தை அது உருவாக்கி இருக்கு நீங்கள் மொத்தமாக கொள்முதல் பண்ணி மொத்தமாக விற்க போகிறீங்களா இல்லை மொத்தமாக கொள்முதல் பண்ணி ரீட்டெய்லராக விற்க போகிறீங்களா அப்படின்னு இந்த ரெண்டு வகையில் பிரிச்சுக்கங்க ஏன்னா ரீட்டெய்லராக நீங்கள் மாறணும்னு பொழுது பிஸ்னஸ் டூ கஸ்டமர்னு நீங்கள் போகும்போது பி டு சி அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் போகும்பொழுது பத்து ரூபா இருந்து பத்து லட்ச ரூபா பாக்கெட் வரைக்கும் உங்களால் ரெடி பண்ண முடியும் அதற்கான ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கான பிராண்டிங் செலவுகள் மார்க்கெட்டிங் செலவுகள் இருக்குது இல்லை சார் நான் வாங்கி இன்னொரு இடத்துல கைமாற்றி விட போகிறேன் வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரும் பொழுது அதில் உங்களுக்கு சிரமங்கள் கம்மி செலவுகள் கம்மியாகும் ஸோ அப்போது உங்களோட கொள்முதல் அந்த தொழிலில் உங்களோட அனுபவத்தை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணுறதுங்கிறது உங்கள் தொழிலை வெற்றி அடைய வைக்க ஓகே பருதனோட கேள்வி என்ன அப்போ வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் அறிமுகப்படுத்தி கேள்வி கேளுங்க சார் ஆவுடியிலேருந்து பேசுகிறோம் சார் என் பேரு இங்கேஜு சார் கேளுங்கள் சார் உங்கள் கேள்வி கேளுங்கள் அதுதான் சார் நம்ம இந்த நிலவரத்துக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் இல்லை ஏற்கனவே என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட அனுபவம் என்ன

இந்த மார்க்கெட்டுக்கு எந்த தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த சீசனல் பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த சீசனுக்கு பழக்கடை போகிறது சீசனுக்கு பூ கடை போகிறது சீசனுக்கு பட்டாசு கடை போகிறது இவங்க தொழிலில் நிரந்தரமாக சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் பட் அந்த சீசனலை தாண்டி அவங்களுக்கு பெருசாக யோசிக்க முடியாது ஆனால் நீங்கள் ஒரு தொழிலில் நீங்கள் ஏற்கனவே ஒரு வெற்றி அடைஞ்ச தொழிலில் இருக்கீங்கன்னா அந்த தொழிலை மேலும் பலப்படுத்துவது எப்படின்னு யோசிங்க இல்லை சார் எனக்கு பேசிவாக இன்னொரு பிஸ்னஸை உருவாக்கணும்னு நினைக்கும் பொழுது இதை தாண்டி உங்களுக்கு வேறு எந்த தொழிலில் அனுபவமோ இல்லை ஆர்வமோ இருக்குதுன்னு பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் லட்சம் பிஸ்னஸ் இருக்குது ஆனால் அந்த பிஸ்னஸ் எல்லாமே முதல்ல உங்கள் மனநிலைக்கு ஒத்து வருமா உங்களுக்கு செய்கிறதுக்கு அதற்கு தகுந்த அனுபவம் இருக்கா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்கணும் சார் என்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக நான் தொழில் துறைக்கு வரக்கூடாது என்கிட்ட ஆர்வம் இருக்குங்கிறதுக்காகவும் நான் வரக்கூடாது அதை தாண்டி அதில் ஒரு சிறு அனுபவம் இருக்கணும் அதர் பற்றியான ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஒரு தொழிலில் நீங்கள் வந்து அடுத்த கட்ட முயற்சிகளை செஞ்சு வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் நான் என்கிட்ட வெறும் பணமும் வெறும் ஆர்வமும் இருக்கும் பொழுது என்னால் அந்த தொழிலை ஒரு கட்டத்துக்கு மேலே நகர்த்திட்டு போக முடியாமல் வரதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கரெக்ட் ஏன்னா இவர் வந்து மெக்கானிக்காக இருக்காங்க அதே நேரத்தில் வந்து மிஷினரிஸ் சம்மந்தமாக பண்ணுறேங்கிறது அப்போ அதற்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு எப்படி அவர் வரிக்காரர்களை அதிகரித்தல் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் Yeah. தாராளமா பார்க்கலாம் ஏன்னா எப்பவுமே இக்கரைக்கு அக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி இந்த தொழிலோட இன்னொரு தொழில் செய்யும்போது நிறைய பணம் வருது அப்படிங்கிற கான்செப்ட் என்ன ஆக்கிடுதுன்னா மக்களை அவங்க தொழில கீழ் நோக்கி என்ன கொண்டு போயிட வந்தது அப்ப என்னன்னா நான் என் தொழில எப்படி வெற்றி அடைய முடியும் நான் செஞ்சுட்டு இருக்க தொழிலேயே என்னால் பெஸ்டா வர முடியல நல்ல லாபம் ஈட்ட முடியலன்னா தெரியாத ஒரு தொழில நான் தொடும் பொழுது என்னால எப்படி லாபம் ஈட்ட முடியும் குறைந்தபட்சம் இரண்டு வருடத்திற்காவது ஒரு தொழிலிருந்து என்னால் லாபம் ஈட்ட முடியாது அப்போ இந்த ரெண்டு வருஷம் நான் படுற புது தொழிலில் படுற கஷ்டத்தை ஏற்கனவே நான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நல்ல அனுபவம் இருக்கக்கூடிய தொழில் அந்த ரெண்டு வருஷத்தை போட்டேன்னா கண்டிப்பாக என்னால் பெரிய அளவில் ஜெயிக்க முடியுங்கிறது தான் பேசிக் கான்செப்ட் கரெக்ட் ஏன்னா நீங்கள் இருக்க புதிதாக போகும்போது அதை பற்றி நிறைய படித்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே படித்து அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே கை கொடுக்கலனா அதை மேற்கொண்டு எப்படி சிறப்பாகணும் முதல்ல பார்க்கணும் இல்லையா அதுக்கு பிறகு தனக்கு தெரிந்ததில் தான் போகணும் தெரியாத விஷயத்தில் போய் புதுசாக போய் ஆரம்பிக்க முடியாது நல்லா சொல்லியிருக்கேன் அதே போல் வாடிக்கையாளர் நிர்வாகம் வாடிக்கையாளர் சேவை அப்படிங்கிறதுக்கான படிப்புகள் ஏதாவது இருக்கா

நிறைய இருக்கு வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு குறிப்பா வாடிக்கையாளர் நிர்வாகத்துக்கு நிறைய இருக்கு இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கறதுல ஒரு செக்மெண்ட் தான் சிஆர்எம் சொல்லக்கூடிய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி மார்க்கெட்டிங் பிராண்டிங் நிறைய கான்செப்ட் இருக்கு நிறைய பிஜி டிகிரி யூஜி டிகிரி எல்லாம் இருக்கு இதுல வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா மனிதன் இருக்க வரைக்கும் பொருளோ தொழிலும் இருக்க போகுது அது வரைக்கும் வாடிக்கையாளர் இருக்க போறாங்க வாடிக்கையாளர் இருக்க வரைக்கும் அதற்கான தேவைகளும் இருந்துட்டு தான் இருக்க போகுது அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய தேர்வு இது சம்பந்தமா நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வெற்றி அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அதை விட நீங்க நிறைய படிச்சிருக்கும்பொழுது இந்த தொழிலில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு சரியாக பயன்படும் பெரிய நிறுவனங்களுக்கு சிஆர்எம் தெரிஞ்சவங்க அதுக்குனே தனியாக படிப்புகள் இருக்கு கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கு மாதிரியே மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கு சிஆர்எம்க்கு இருக்கு அதே மாதிரி ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியான எம்பிஏ பட்டப்படிப்பே இருக்கு நீங்கள் எம்பிஏல ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு டிகிரியை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து வாண்டட் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்கள் அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஆலோசகரா மாறுற அளவுக்கு ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் படிப்புல உங்களுக்கு நிறைய தேவைகளும் வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு சரி இப்போ வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்போ சமூக வலைதளங்களை இந்த மாதிரியான வாடிக்கையாளர் சேவைக்கு எப்படி சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் எஸ்இஓஓன்னு சொல்லக்கூடிய இந்த ச சச்சின் ஜின் ஆப்டிமைசேஷன் இல்லை சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் போகும்பொழுது எங்கள் வாடிக்கையாளரோட திருப்தி அப்படிங்கிறத மகிழ்ச்சிங்கிறத நீங்கள் எப்படி வெளியில் கொண்டு போக முடியும்னா வாடிக்கையாளர் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட சில நொடிகள் இவற்றை ஒரு பொருள் வாங்கினா எனக்கு திருப்தியாக இருந்தது அதே மாதிரி இந்த கம்பெனியில் இந்த ப்ராடக்ட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்ற அவங்களோட ஒரு வீடியோவோ இல்லை எழுத்து பதிவின் மூலமாகவோ நீங்கள் அதை வெளியில் இடும்பொழுது உங்களுக்கான கஸ்டமர் க இன்கமிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு ஆனால் நமக்கு நேரம் நிறைவடைந்து விட்டது இன்றைய தினம் நமது கேள்விகளுக்கும் நமது நேரோடைய கேள்விகளுக்கும் சிறந்த வழிகாட்டுதல்களை உங்களுக்கு நேர்கள் சார்பிலும் நமது புது யுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நேர்களை அடுத்த வாரம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன் நன்றி வணக்கம்